தக்காளி வச்சு பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து இட்லி சாதம் அப்புறம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதே மாதிரி நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நான் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன், இதில் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதா அதில் ரெண்டு எடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாய், அது இது மாதிரி நீல வகையில் கீறி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு எட்டுலேருந்து 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா தக்காளி நம்ம நிறைய சேர்த்துருக்கனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட காயப்பொடி, வத்தல் பொடி 2 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெய், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ அதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா கழுவியாச்சு, இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த பருப்போட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மீதம் இருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் அடி பிடிச்சிரும், அதனால அந்த காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு குழையிற அளவுக்கு இதை வேக வச்சிருங்க. குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் பருப்பை வந்து வேக வச்சாச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு, வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு குழஞ்சி போயிருக்கு. இந்த பதத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வத்தி போயிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கும் போது என்ன, கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு வச்சு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து இட்லிக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பருப்பு வச்சு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. பேச்சுலர்ஸ் அப்புறம் சமையலில் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்ககிட்ட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.